ரிலையன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நவகிரகங்களே சுபகிரகங்கள், குரு பகவான். பயிற்சி நிறைய இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது. ஆனாலும் கூட சுபகிரகமான குருவுடைய பயிற்சிக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த குரு நவம்பர் மாதம் 20ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி நாட்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தமே 145 நாட்கள் தான் அவருடைய பயிற்சி இந்த வருஷம் இருக்குது. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். அப்படி பார்க்குறபோது இந்த குரு பகவான் கும்பராசியில் இருந்து அவருடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு தான் இருக்கிற வீட்டிலிருந்து அல்லது தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடமாக பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடங்களை பார்வை செய்வார். அப்போ குரு கும்பராசியில் இருந்து அவர் வந்து 5ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக அவர் சிம்மராசியை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக அவர் துளாராசியை பார்க்குறார். அதாவது மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பார்க்கிறகின்ற பொழுது ஒரு தெய்வ அனுகூலம் அந்தந்த ராசிகளுக்கோ அல்லது அந்தந்த வீடுகளுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவனுடைய பார்வை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் குரு அருளால் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட குரு பகவான் எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்த 145 நாட்களில், அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2021 வருஷத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2022 வரை மொத்தம் சுமார் 145 நாட்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவருடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை நமக்கெல்லாம் இப்போ கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். குரு உங்களுடைய ராசியை பார்க்குற, ஏற்கனவே அஷ்டம சனியால் கஷ்டம், துன்பம், வேதனை, அசிங்கங்கள், அவமானங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், வழிகளை சுமந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த பயிற்சி, குரு பயிற்சி, குரு உங்கள் ராசியை பார்க்குறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார். எந்த பிரச்சனையுமே சந்திக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இறை அருளால் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து கூடும், உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். நீங்கள் இந்த காலத்தில் மந்திர பிரயோகங்கள் அதிகமாக பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, சோசியல் ஆக்டிவிட்டிஸ் உங்கள் அறியாமல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உண்டு. ஃபைனான்சியலாக இந்த பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் நிறைய வரும். அஷ்டமம் சனி இருக்கிறனால அதுக்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அப்பாவுக்கு நிறைய செலவு பண்ணுங்கள், உங்களுடைய மற்ற செலவினங்கள் உங்களுக்கு குறையும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வரும். அது மட்டுமல்ல, இந்த குரு உங்களுடைய 3ஆம் இடம் தைரியம், தன்னம்பிக்கை, வீரியஸ்தானத்தை பார்க்குறார். அப்படி இருந்தாலே இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய, மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், செல்ஃப் அக்யூசன்சியை கொடுக்கும். நீங்கள் சுயமுயற்சி, சுய கட்டுப்பாடோடு எதுவுமே செயல்படுவீங்க, இறையறல் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனைக்கு
ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யாராக வருவாங்க அல்லது யாராக ஹெல்ப் பண்ணுவாங்க. அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறவங்க சேல்ஸ் ஆகும். வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக இல்லாஸ் யாரெல்லாம் பகையாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு உறவாகம்பாங்க. இல்லாஸ் நெருங்கிய உறவினர்களாக ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சந்தர்ப்பம். குறிப்பாக அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய வாய்ப்பு, அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஏஜென்சி வச்சுருக்கிறீங்க அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க அல்லது கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நல்லாயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அல்லது கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏர்னிங் இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக சிறு தொழில், சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டு இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வருவாங்க. முதலே சொன்னது மாதிரி நீங்களும் அடிக்கடி உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க, அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது ரெண்டுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஒரு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக அம்மாவுக்கு கிரானிக் டிசீஸ் இருந்தால் அதை ரெக்கவரி ஆகும். அது மட்டுமல்ல, குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார். ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு, என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அடிக்கடி இது முதலே சொல்லிட்டேன், அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க, அந்த ட்ராவல் உங்களுக்கு டூராக மாறும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் உண்டு, குரு பயிற்சியில். குறிப்பாக ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியம் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு. குடும்பத்தில் ஒரு புது வரவு, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக அதிகமாக உழைக்காமையும் சம்பாதிக்க வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டு. ரேஸ் லாட்ரி பரவாயில்லாமல் இருக்குது. ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் முன்னேற்றம் இந்த பயிற்சியில் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா நல்லா ஒரு பெயர் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு க்ரானிக் டிசீஸ் இருக்குது அல்லது நோயில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஆகுவீங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை பார்க்குறவங்க திடீர்னு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஆர் லெஃப்ட் டு த சர்வீஸ், வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது. அதனால் கரியர் தான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோட நீங்களும்
யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கண்டிப்பாக பின்னாடி அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. முதலே சொல்லிட்டே குடும்பத்தில் சுப காரியங்கள் உண்டு. செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. குறிப்பாக குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையே சஞ்சரிச்சிட்ருக்கார். தெய்வ அனுகூலம், ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட்டு விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக ஒன்பதாம் இடத்துல குரு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கண்ட்ரி, இது அத்தனையுமே குரு தான். லாங் ஜேர்னி, குறிப்பாக நீண்ட தூர ஸ்தல யாத்திரை, ஒரு பிலிகிரிம்ஸ் டூர் போடுவதற்கான வாய்ப்பு. ஏற்கனவே அஞ்சாம் இடத்தை வேற அஞ்சாம் இடம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டூர் போகிறீங்க, ஒன்பதாம் இடம் ஸ்தல யாத்திரை போகிறீங்க. இது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது. கரியரில் மற்றவங்க கவனமாக இருங்க, தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பிற்காலத்தில் இது உங்களுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் வேறு இருக்கார். இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குருவுக்கான தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணால் கூட, இந்த வருஷம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணுங்கள், நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.